அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த அன்அகாடமியில் வந்து இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு, நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் கிளாஸ், லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அன்அகாடமி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு வந்து பார்த்திங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பார்த்திங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group 2. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group 1 Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கண்டினியூஷன் பார்க்கலாம். கீழே காணப்படும் இனங்களில் எந்த ஒன்று அரசின் நிதி கொள்கையோடு நேரடியாக தொடர்பில்லாதது? ஆப்ஷன் ஏ வரி விதிப்பு, பி அரசு செலவினங்கள், சி கடன் விகிதம், டி வரவு செலவு திட்டம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, வரவு செலவு திட்டம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கையோடு தொடர்புடையவை எவை? ஃபர்ஸ்ட் ஒன் இடைத்தரகளை ஒழித்தல், செகண்டு நில குத்தகை சட்டம், தேர்டு நில உச்ச வரம்பு, ஃபோர்த்து கூட்டுப்பண்ணை வேளாண்மை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1, 2, 3, 4, இது நாலுமே தொடர்பானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது ஏ நேரடி வரி, பி செல்வ வரி, சி மறைமுக வரி, டி தொழில் வரி. ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, மறைமுக வரி. பிற பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதை காட்டிலும் அதிக அளவிலான பணத்தாள்களை அச்சு அடிப்பதால் ஏற்படும் நேரடியான விளைவு என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ, இது விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும், பி இது விலை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், சி இது விலை வேலை வாய்ப்பின்மைக்கு வழிவகுக்கும், சி மேற்கண்டு எவையும் இல்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, இது விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும். அடுத்தது, ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. ஏ உற்பத்தியும் பகிர்வும், பி உற்பத்தியும் பரிமாற்றமும், சி உற்பத்தியும் நுகர்வும், டி உற்பத்தியும் சந்தைப்படுதலும். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, உற்பத்தியும் நுகர்வும். அடுத்தது, செயல்படா சொத்து என்றால் என்ன? ஏ ஒரு கடனின் அல்லது முன்பணத்தின் அசலோ அல்லது வட்டியோ ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு நிலுவையில் இருப்பது, பி போதுமான வருவாய் பெற இயலாத ஒரு தனிநபரின் சொத்து, சி செயல்படாத இருப்பு பாதை போன்ற ஒரு பொது சொத்து, டி தேவைப்படும் போது விற்க இயலாத ஒரு அசையா சொத்து. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, ஒரு கடனின் அல்லது முன்பணத்தின் அசலோ அல்லது வட்டியோ ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு நிலுவையில் இருப்பது. அடுத்தது, இந்தியாவின் முறைசாரா பொருளாதாரம் பற்றி நீவர் அறிவது யாது? ஏ முறைசாரா பொருளாதாரத்தின் பங்களிப்பானது மொத்த வேலைவாய்ப்பு பகிர்வில் ஏறக்குறைய 80% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 50% உள்ளது. முறைசாரா பொருளாதாரத்தின் பங்களிப்பு மொத்த வேலை பகிர்வில் ஏறக்குறைய 15% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 9% உள்ளது. முறைசாரா பொருளாதாரத்தின் பங்களிப்பானது மொத்த வேலைவாய்ப்பு பகிர்வில் ஏறக்குறைய 40% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 25% உள்ளது. முறைசாரா பொருளாதாரத்தின் பங்களிப்பானது மொத்த வேலைவாய்ப்பில் பகிர்வில் 99% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 95% உள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ,
முறைசாரா பொருளாதார பங்களிப்பானது மொத்த வேலைவாய்ப்பு பகிர்வில் ஏறக்குறைய 80 விழுக்காடவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 50 விழுக்காடவும் உள்ளதுதான் ஆன்சர். ஜன்தன் திட்டம் போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக நேரடியாக ஏழைகளின் வங்கி கணக்குகள் பணத்தினை செலுத்துவது எதற்கு வழிவகுக்கும்? ஆன்சர் பார்த்தீங்களா, அரிதான வளங்களை குறைந்து போவதற்கு, பி பெருக்க விளைவின் வாயிலாக தேவை மறு உருவாக்கம் செய்ய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு, ஊழல் அதிகரிப்பதற்கு, அதிக அளவிலான அரசாங்கம் குறைந்த அளவிலான ஆளுகையும் ஏற்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பெருக்க விளைவின் வாயிலாக தேவை மறு உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுதல்.